கோவையில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் கல்வி கண்காட்சியானது தற்போது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், என்ன கல்லூரியை தேர்வு செய்வது, எந்த படிப்பை தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த கல்வி கண்காட்சியானது அமைந்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய கோவை கொடிசியாவில் இருக்கக்கூடிய சி ஹாலில் இந்த கல்வி கண்காட்சியானது தற்போது துவங்கியிருக்கிறது. தற்போது இந்த காட்சிகளானது நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றிருக்கின்றன. நாம் பார்க்கக்கூடிய பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அதாவது தமிழகத்தினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் குறைந்த கட்டணத்தில் இப்போ அட்மிஷன் படுத்தக்கூடிய பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு கல்லூரிகளானது வந்திருக்கிறது. அதாவது இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்தவரை குறிப்பாக பார்த்தோமென்றால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வரும் மாணவர்களுக்கு அவர் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளானது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் பல்வேறு பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு, சிறந்த மதிப்பெடுப்பு மாணவர்களுக்கு நியூஸ் செவன் தொலைக்காட்சி சார்பில் கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குரூப் ஆஃப் கோயம்புத்தூர், அந்த கல்லூரியை பொறுத்தவரை ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், அக்ரிகல்ச்சர், அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் இன்டெலிஜென்ஸ் பல்வேறு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்புகளையும் வழங்கி வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தங்களது உயர்கல்வியை தேர்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கான ஆலோசனைகளாலும் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு புறம் இந்த கல்வி கண்காட்சியில் கல்லூரி மாணவர்கள் வந்து தங்களது கல்லூரிகளை தேர்வு செய்யும் போதே அவர்களுக்கு ஸ்பாட் அட்மிஷனும் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு புறம் இவ்வாறு இருக்க மற்றொரு புறம் உயர்கல்வி ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய ராமகிருஷ்ணா கலை கல்லூரி, அதே போன்று சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், அதே போன்று திருப்பூர், காங்கயம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உள்ளிட்ட கல்லூரிகள் இதில் பங்கேற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிரபலமான கல்லூரியாக இருக்கக்கூடிய பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த பங்கேற்றிருக்கிறது. பல்வேறு துறைகளில், ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனைப்படுத்தி வரக்கூடிய இந்த கல்லூரி தற்போது இந்த கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறது. அதே போன்று பலரும் கேட்டிருந்தார்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதாவது சென்னையில் கூடிய பிரபலமான யூனிவர்சிட்டியாக பிறந்தக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் வந்திருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டி பொறுத்தவரை சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அந்த கல்லூரி வந்து தங்களது பாடங்களை எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் வந்திருக்கிறது, சங்கரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், அதே போன்று காரணியா டீம்டு யூனிவர்சிட்டி உள்ளிட்ட கல்லூரிகளும் இதில் பங்கேற்றிருக்கின்றன. மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து தங்களது என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம், அதனுடைய கல்லூரியின் சிறப்பம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிற காட்சிகளை பார்த்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஸ் டெஸ்க்கும் வந்திருக்கிறது. அவர்கள் உயர்கல்வி படிப்புக்கு என்னென்ன படிக்கலாம், என்னென்ன கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சக்சஸ் பாயிண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சியும் வந்திருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன துறைகள் தேர்வு செய்யலாம், அட்மிஷன், விசா ப்ராசஸிங், கேரியர் கைடன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தருவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆசிட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த கண்காட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக 12ஆம் மாணவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கோவை கொடிசி அரங்கு வரை இந்த வாகன வசதி செய்யப்பட்டிருக்கிறது. கொடிசியா அந்த ஆர்ச் முதல் அரங்கு வரை நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் வாகன வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்து குடிக்கக்கூடிய பிரிட்ஜ் மெடிக்கல் எஜுகேஷன், அதுவும் அதாவது வெளிநாட்டில் தங்கக்கூடிய வெளிநாட்டில் மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரிட்ஜ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லூரியும் வந்திருக்கிறது. அதே போன்று கோவையைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியும் வந்திருக்கிறது. அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த கல்லூரி வந்திருக்கிறது. பாட்டுக்குடி காட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு அவர்கள் ஸ்காலர்ஷிப் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கிறது தொடர்பாக அவர்கள் விளக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு துறைகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக டெக்னாலஜி, இன்ஜினியரிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனைப்படுத்தக்கூடிய அந்த கல்லூரியும் தற்போது நம்ம அந்த கண்காட்சிக்கு வந்திருக்கிறது. அதே போன்று மெக்ஜான்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சர் துறையில் பல மாணவர்களும் ஆர்கிடெக்சர் துறையை தேர்வு செய்யக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த மெக்ஜான்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரும் வந்திருக்கிறது. அதே போன்று ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜும் வந்திருக்கிறது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் பிரபலமாக பேசப்பட்டு வந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு விளக்கங்களை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.
அதே போன்று கோவை கோவையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான கல்லூரியாக இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் அவர்கள் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கோவையைச் சேர்ந்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் அவர்கள் உயர்கல்வியில் படிப்புக்கு என்ன தேவை என்பது குறித்து விளக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று சி வி ராமன் அகாடமி, அதாவது மெடிக்கல் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஐஐடி ஜேஇ ஜேஇஇ உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய சி வி ராமன் அகாடமி, தமிழகத்தின் சிறந்த துறை அதாவது சிறந்த அகாடமியாக இருக்கக்கூடிய சி வி ராமன் அகாடமியும் வந்திருக்கிறது. அவர்கள் மாணவர்கள் வந்து ஐஎஸ்ஐபிஎஸ் படிக்கப்பதற்காக எந்தெந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் தேர்வு செய்யலாம் முன்பு குறித்து தெரிவிக்க இருக்கிறார்கள். அதே போன்று யுவி குல்லாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசின் அந்த கல்லூரியும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கல்லூரி தொடர்பாக வந்திருக்கிறார்கள். அதே போன்று பிரைட் ஃபியூச்சர் எஜுகேஷன் சர்வீசஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஆர்ட்ஸ் படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா உள்ள பல்வேறு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு விடையளிக்கும் விதமாக அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் என்ட்ரி குளோபல் அண்ட் ட்ரை ஸ்டடி அப்ராட் அப்படின்ற கூடிய அந்த நிறுவனம் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதாவது யூகே, சிங்கப்பூர், கனடா, யூரோப், மலேசியா, யூஎஸ்ஏ, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் படிப்பதற்கு என்னென்ன செய்யலாம், அங்கே என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தருவதற்காக அவர்களும் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 அதே போன்று மாணவர்கள் கல்வி கடன் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கடன் பெறுவதற்கு ஏதுவாக வங்கிகளும் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. கல்வி கடன் உடனடியாக பெறுவதற்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வங்கியில் வரப்பட்டிருக்கிறன. பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை கோவையில் இருக்கக்கூடிய பிரபலமான இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி, அதே போன்று ஆக்சிஸ் வங்கி வந்திருக்கிறது, அதே போன்று ஐசிஐசி வங்கி வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாணவர்கள் தங்களது உயர்கல்வி உயர்கல்வி படிக்கும் போது அவர்களுக்கு தேவையான கல்வி கடன் வழங்குவதற்காக இவர்கள் ஸ்பாட்லேயே அட்மிஷன் அதாவது எஜுகேஷன் லோன் வழங்குவதற்காக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி எங்கேயே வந்து லோன் கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி இந்த கண்காட்சியை பொறுத்தவரை சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற கல்லூரியும் வந்திருக்கிறது. டெக்ஸ்டைல் துறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரி தற்போது இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் வாரி ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன்ஸும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. ஐசிஐசி வங்கியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கல்வி கடன் வழங்குவதற்காக ஐசிஐசி வங்கியும் வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய சிறந்த கல்லூரிகளை பங்கேற்கக்கூடிய ஒரே இடத்துல கூடிய இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட கல்லூரிகள் தங்கள் தனி சிறப்புகளுடன் வந்து இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது இங்கிருந்து வரக்கூடிய அதாவது கோவை கொடிசி அரங்கத்துக்கு வருவதற்காக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் தனியாக பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ப்ரிகாஷன் மெஷின்ஸும் இந்த கல்வி கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்தவரை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் நிச்சயமான கல்வி உதவித்தொகையுமானது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது மாணவர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை முனைவர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் தற்போது மாணவர்களுடைய தன்னம்பிக்கை உரையாற்ற இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்வி கண்காட்சியினுடைய டைமண்ட் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனுசார் ரவி அவர்கள் வந்திருக்கார். அவர்களும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதே போன்று பெஸ்ட் கல்வி கட்டணுடைய செயலாளரும் வந்திருக்கிறார். அவரும் சிறப்புரையாற்ற இருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றும் மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்கள் நடக்கக்கூடிய இந்த கல்வி கண்காட்சி மாணவர்கள் தொடர்ச்சியாக பங்கேற்று அவர்களுக்கு தேவையான கல்லூரியை தேர்வு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்லேயே அட்மிஷன் செய்யக்கூடிய அந்த வசதி ஏற்பாடு செய்யப்படும் காரணமாக மாணவர்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை 40 மேற்பட்ட கல்லூரிகள் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் இந்த ஸ்பாட்லேயே அட்மிஷன் போட்டு இந்த கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என நியூஸ் 7 தமிழ் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அங்கேற்கண்ணி.